ஹிந்தியோட மாஸ்டர் மூவி ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிருந்தாரு. லாக்டவுன் ரீசனால இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ரிலீஸ் ஆயிருந்திருந்தா இந்நேரத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் அதை பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி லாக்டவுன்ல மாஸ்டர் மூவி மாட்டிக்கிட்டதால ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் தளபதி ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்ல ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதாவது தளபதி 65 பத்தின அப்டேட் தாங்க அது. தளபதி 65 சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா. அண்ட் இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டிரெக்ட் பண்ண போறதாகவும் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் தமன் மியூசிக் பண்ண போறதாவும் பேசிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்துல தளபதிக்கு யாரு ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் மலையாளத்துல வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட் ஆன மூவி தான் பிரேமம். இந்த படத்தின் மூலமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தவங்க தான் மடோனா. தமிழ்ல காதலும் கடந்து போகும், ஜுங்கா, வானம் கொட்டட்டும்னு பல படங்கள்ல நடிச்சு எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஹீரோயினா இருக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இவங்க தளபதி நடிக்கிற 65 மூவில ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மாஸ்டர் மூவில ஆண்ட்ரியா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மடோனா செபஸ்டின் நடிக்கிறாங்க. ஒருவேளை தளபதிக்கு இவங்க ஜோடியா இருப்பாங்களா இல்ல முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு நெகட்டிவ் ஷேடா அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் தளபதி 65 பத்தின அப்டேட் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எனிஹவ் மடோனா செபஸ்டின் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். எது எப்படியோங்க தளபதி 65 பத்தி விஷயம் வந்ததுனால விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆலன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.